அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் டுடே நம்ம பார்க்க போகிற டாப்பிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஸோ அதாவது டிஎம்பிசி தேர்வில் இது வரைக்கும் பொலிட்டிக்கல் சயின்ஸ் எந்த மாதிரி கொஷின் வந்து கேட்குறாங்க ஸோ அதை வந்து எந்த கொஷின் வந்து ரிப்பீட்டடாக வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க அது மாதிரி மிக முக்கியமான கொஷின் எல்லாத்தையும் நம்ம பார்த்துடலாம் ஸோ அது வந்து ஒரிஜினல் வினாத்தால் வச்சே நம்ம வந்து பார்த்துடலாம் சரிங்களா ஸோ அவங்களோட ஒரிஜினல் வினாத்தால் எந்த மாதிரி வந்து கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட கொஷினை வச்சே நாம் வந்து எந்தெந்த கொஷின் ரொம்ப முக்கியமான கொஷின் எது அதிகமான அதில் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி தெளிவாக பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் ஜம்மு காஷ்மீர் அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த ஆண்டு ஸோ எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஜம்மு காஷ்மீர் ஆண்டு நடைமுறைக்கு வந்தது ஜனவரி இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு நெக்ஸ்ட்டு பாராளுமன்றத்தில் நிர்வாக தீர்ப்பாய சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஸோ எப்போன்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து ஸோ இந்த கொஷின் பார்த்திங்கன்னா மிக் மிக முக்கியமான ஒரு கொஷின் கேட்டுகிட்டே இருப்பாங்க ரிப்பீட்டில் வரக்கூடிய ஒரு வினா இது பாராளுமன்றத்தில் நிர்வாக தீர்ப்பாய சட்டம் ரொம்ப முக்கியமான ஒரு வினா நைன்டீன் எயிட்டி ஃபைவ் நெக்ஸ்ட் கொஷின் முதல் நிர்வாக சீர்திருத்த ஆணையத்தின் தலைவராக இருந்தவர் யார் ஸோ இந்த கொஷின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டன் கொஷின் சொல்லலாம் அடிக்கடி வந்து தெருவில் கேட்டுகிட்டே இருப்பாங்க முதல் நிர்வாக சீர்திருத்த ஆணையத்தின் தலைவர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மொரார்ஜி தேசாய் நெக்ஸ்ட் கொஷின் அதாவது தேர்தல் லோக்சபா எலெக்ஷன் எந்தெந்த வருடங்கள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் வந்து எடுத்திருக்காங்க பொறுத்துக்க மேட்ச் தான் ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க ஸோ சிக்ஸ்த் அதே மாதிரி டென்த் எலெக்ஷன் டுவெல்த் எலெக்ஷன் ஃபோர்டீன்த் எலெக்ஷன் ஸோ இந்த தேர்தலில் எந்தெந்த வருடங்கள் வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் சிக்ஸ்த் எலெக்ஷன் ஸோ எப்போ நடந்திருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு அதே மாதிரி டென்த் எலெக்ஷன் பத்தாவது பொது தேர்தல் என்ன பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று அதே மாதிரி டுவெல்த்து எப்போன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ஃபோர்டீன்த்து பதினாலாவது தேர்தல் எப்போ நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலு ஸோ இந்த மாதிரியும் கேட்குறாங்க நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் ஒரு மிக முக்கியமான ஒரு கொஷின் சொல்லலாம் அடிக்கடி நிறைய தேர்வில் இந்த கொஷினை வந்து பார்க்க முடியும் கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் பாராளுமன்றம் மற்றும் மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் எந்த அரசியலமைப்பு திருத்த சட்டத்தின் கீழ் தகுதி நீக்கம் செய்யப்படுகிறார்கள் ஸோ கட்சி தாவல் தடை சட்டம் ஸோ எப்போ அப்படின்னு சொல்லி எயிட்டி ஃபைவ் அதோட வருடங்கள் அது எந்த அமெண்ட்மெண்ட்டு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கட்சித்தால் தடை சட்டத்தின் கீழே பார்த்தீங்கன்னா பாராளுமன்ற மற்றும் மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து எந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் கீழ் தகுதி நீக்கம் செய்யப்படுகிறார்கள் ஐம்பத்தி ரெண்டாவது அமன்மண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் அடுத்தது இந்திய அரசியலமைப்பின் பின்வரும் எந்த விதி தேசிய அனல் கருதி பாராளுமன்ற மாநில பட்டியலில் உள்ள ஒரு அதிகாரத்தை எடுத்து சட்ட ஏற்றலாம் என்று கூறியுள்ளது ஆர்டிகல் கேட்டிருக்காங்க இந்திய அரசியலமைப்பின் பின்வரக்கூடிய எந்த விதி தேசிய நலன் கருதி பாராளுமன்றம் மாநில பட்டியலில் உள்ள ஒரு அதிகாரத்தை எடுத்து சட்டம் ஏற்றலாம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆர்டிகல் டூ ஃபார்ட்டி நைன் நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ் கீழே கொடுக்கப்பட்டுள்ளவைகளில் எது பாராளுமன்றத்தின் நிலை குழு கிடையாது ஸோ அந்த குழுக்களில் வந்து எது பாராளுமன்றத்தோட குழு இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அது வந்து பார்த்திங்கன்னா நிதி அமைச்சகத்தின் ஆலோசனை குழு ஸோ இது வந்து பாராளுமன்றத்தோட நிதிக்குழுவோட சேராது ஸோ மீதி இருக்கக்கூடிய அந்த பொது கணக்கு குழு மதிப்பீட்டு குழு பொதுத்துறை நிறுவ நிறுவனங்கள் குழு ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பாராளுமன்றத்தோட நிலைக்குழு தான் நெக்ஸ்ட் கொஸ்டின் அடுத்தது மேட்ச் தான் ஃபாலோயிங் கேட்டிருக்காங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள அட்டவணையில் எது தவறாக பொருத்தப்பட்டுள்ளது ஸோ மூணு வந்து மேட்ச்சு ஒன்று வந்து தப்பாக வந்து இருக்க போகுது ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்று தேசிய வளர்ச்சிக்குழு தேசிய குழு பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு மூலம் உருவாக்கப்படாத ஒரு அமைப்பு சரிங்களா தவறாக பொருத்தப்பட்டுள்ளது ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா நிதிக்குழு கொடுத்துருக்காங்க அடுத்தது பி பாருங்க தேசிய மனித உரிமை ஆணையம் அதே மாதிரி அரசியலமைப்பு அல்லாத ஒரு நிறுவனம் தான் மனித உரிமை ஆணையம் சரிங்களா அதே மாதிரி நிதிக்குழு அரசியலமைப்பு மூலம் வராத நிறுவனம் ஸோ தவறான ஒரு விடை ஃபைனான்ஸ் கமிஷன் பார்த்தீங்கன்னா நிதிக்குழு வந்து அரசியலமைப்பு மூலம் வரக்கூடிய ஒரு நிதி தான் சரிங்களா அதே மாதிரி ஃபோர்த் பாருங்கள் மத்திய புலனாய்வு ஸோ அதுவும் வந்து அரசியலமைப்பு மூலம் வராத ஒரு அமைப்பு தான் நெக்ஸ்ட் கொஸ்டின் டேஸ் பங்கு பெரும்பான்மையில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுவதன் மூலமாக புதிதாக ஒரு அகில இந்திய பணியை உருவாக்கும் அதிகாரம் மக்களவைக்கு உள்ளது ஸோ எத்தனை பங்கு பெரும்பான்மை வந்து இருந்தால் புதுசாக ஒரு அகில இந்திய பணியை உருவாக்கக்கூடிய அதிகாரம் மாநிலங்களவைக்கு இருக்குது ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா மூணில் ரெண்டு பங்கு ஸோ மூணில் ரெண்டு பங்கு இருந்தால் புதிதாக ஒரு அகில இந்திய பணியை வந்து உருவாக்கலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் அடுத்தது அனைத்து இந்திய பணியாளர்களின் தந்தை என்று போற்றப்படுபவர் யா ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின் இந்த கொஷினும் பார்த்திங்கன்னா தேர்வில் கேட்டுகிட்டே இருக்காங்க சரிங்களா ரொம்ப முக்கியமான இம்பார்ட்னான ஒரு கொஷின் அனைத்து இந்திய பணியாளர்களின் தந்தை சர்தார் வல்லபாய் படேல் நெக்ஸ்ட் கொஷின் அடுத்து பாராளுமன்றத்தில் உள்ள குழுக்களில் மிகப்பெரிய குழு சரிங்களா மிகப்பெரிய குழு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மதிப்பீட்டு குழு ஸோ பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய குழு மதிப்பீட்டு குழு நெக்ஸ்ட் கொஷின் பாராளுமன்றத்தில் உள்ள குழுக்களில் மிகப்பெரிய குழு ஸோ முன்னே பார்த்தோம் ரிப்பீட்டடாக வருது மதிப்பீட்டு குழு அதே மாதிரி அடுத்த கொஷின் நிரந்தரமான லோக் அதாலத் அமைக்க வழிவகை செய்த சட்டம் எது ஸோ நல்லா பாருங்கள் நிரந்தரமான லோக் அதாலத் அமைக்க வழிவகை செய்த சட்டம் சட்டப்பூர்வ பணிகளுக்கான அதிகார சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின் இந்த கொஷினும் தெருவில் கேட்டுகிட்டே இருப்பாங்க ஸோ நிரந்தரமான லோக் அதாலத்து அமைக்க வழிவகை செய்த சட்டம் நைன்டீன் எயிட்டி செவன் சட்டப்பூர்வ பணிகளுக்கான அதிகார சட்டம் நெக்ஸ்ட் கொஷின் அதாவது இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதி பஞ்சாயத்துக்களை பற்றியதாகும் ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின் இதுவும் வந்து சொல்லலாம் சரிங்களா ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின் நெக்ஸ்ட் கொஸ்டின் அடுத்தது இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த ஆண்டு ஸோ எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறு ஸோ இதுவும் வந்து ரொம்ப முக்கியமானது இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த தேதி நல்லா மரப்படமோன்னு வச்சுக்கோங்க அடிக்கடி வந்து இந்த மாதிரி கொஷின் வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க ஆயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறு சரிங்களா ஸோ மிக்ஸ் தப்பாக வந்து நம்ம ஆன்சர் சூஸ் பண்ணிடக்கூடாது நெக்ஸ்ட் கொஸ்டின் அடுத்தது இந்திய அரசியலமைப்பு எட்டாவது அட்டவணையில் எத்தனை திராவிட மொழிகள் இடம்பெற்றுள்ளன ஸோ நல்லா பாருங்கள் இந்திய அரசியலமைப்பில் எட்டாவது அட்டவணையில் எத்தனை திராவிட மொழிகள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நாலு ஸோ டிஃப்ரெண்டாக ஒரு கொஷின் இது நாலு திராவிட மொழிகள் வந்து இடம்பெற்றிருக்குன்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் அடுத்தது இந்திய அரசியலமைப்பு தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின் நம்ம ரீசண்டாக வந்து கொண்டாடியிருப்போம் நவம்பரில் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நவம்பர் இருபத்தி ஆறு ஸோ இதுக்கும் வந்து அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின் நெக்ஸ்ட் கொஷின் ஓகே ஒரு கூற்று கொடுத்துருக்காங்க ஸோ என்னென்னு பார்த்துடலாம் அதாவது இந்தி அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கியதிலிருந்து அடிப்படை கடமை ஒரு பகுதியாக இருந்து வருகிறது ஸோ அது ஒன்று பாருங்கள் நெக்ஸ்ட்டு அடிப்படை கடமை இந்திய குடிமகனுக்கு மட்டுமே பொருந்தும் ஸோ இது வந்து சரியான ஒரு இது நெக்ஸ்ட்டு சுரண் சிங் குழு மூலம் அடிப்படை கடமைகள் ஒரு பகுதியாக அரசியலமைப்பு சட்டத்தில் சேர்க்கப்பட்டது ஸோ மூணும் வந்து ஒரு சரியானது நீதி பேராணைகள் மூலம் அடிப்படை கடமைகளை நிலைநாட்ட முடியும் ஸோ தவறு நீதி பேராணி மூலம் நிலைநாட்ட முடியாது ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கினதுலேருந்து கிடையாது சரிங்களா இந்திய அடிப்படை கிழமை ஒரு பகுதியாக வந்து இருந்து வரல சோ இருக்கக்கூடியது அடிப்படை கடமை இந்திய குடிமகனுக்கு மட்டுமே பொருந்தக்கூடியது சிங் கமிட்டி தான் வந்து அதை வந்து பரிந்துரை பண்ணாங்க நெக்ஸ்ட் கொஷின் நாடாளுமன்றத்தில் முதல் முறையாக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தபோது பிரதம அமைச்சராக இருந்தவர் யார் ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின் சரிங்களா அதிகமாக வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க இந்த கொஷின் தேர்வில் கேட்டிருக்காங்க ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ஒரு வினா நாடாளுமன்றத்தில் முதல் முறையாக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு போது பிரதம அமைச்சராக இருந்தது யார்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு நெக்ஸ்ட் கொஸ்டின் அடுத்தது அவசர சட்டங்களை வெளியிடுபவர் யார் ஸோ அவசர சட்டங்களை வெளியிடக்கூடியவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஓ ஆளுநர் ஸோ ஆளுநர் தான் வந்து அவசர சட்டங்களை வெளியிடுவார் முதலமைச்சர் பிரதம மந்திரி மாநில சட்டமன்றம் அப்படின்னு சொல்லி மூணு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க நாலு ஆப்ஷன் அதில் வந்து கவர்னர் அவர் மட்டும்தான் வந்து அவசர சட்டங்களை வெளியிட முடியும் நெக்ஸ்ட் கொஸ்டின் அடுத்தது இந்திய அரசால் முதல் செம்மொழியாக தமிழ்மொழி அறிவிக்கப்பட்டாண்டு ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின் தமிழ் புக்லேயும் வந்து பழைய புத்தகத்துலையும் இருக்குது புது புத்தகத்துலையும் இருக்குது அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஷின் சரிங்களா ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின் ஸோ எந்த வருஷம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலு சரிங்களா ரெண்டாயிரத்தி நாலு நெக்ஸ்ட் கொஷின் ராஜ்யசபா என்பது பாராளுமன்றத்தின் எந்த அவை நல்லா பாருங்க ஒரு பேசிக் கொஷின் இது ராஜ்யசபா அப்படிங்கிறது பாராளுமன்றத்தோட எந்த அவை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேலவை சரிங்களா கீழவை அப்படிங்கிறது லோக்சபா மேலவைங்கிறது ராஜ்யசபா நெக்ஸ்ட் கொஷின் முதல் திருத்தச் சட்டத்தை பற்றிய வாக்கியங்களில் எவை எது உண்மையானவை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இப்போ மூணு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க முதல் திருத்தச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் வந்து இயற்றப்பட்டது அடுத்தது முதல் திருத்தச் சட்டம் முதல் பொது தேர்தலுக்கு முன்பு இயற்றப்பட்டது மூணாவது பாருங்கள் இது தற்காலிக பாராளுமன்றத்தால் தான் ஏற்றப்பட்டது ஸோ இதில் எது உண்மையானது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் முதல் திருத்தச் சட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் வந்து ஏற்றப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் ஆன்சர்ல வந்து முதல் திருத்தச் சட்டம் முதல் பொது தேர்தலுக்கு முன்பு ஏற்றப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ ரெண்டாவது ஆன்சர் இது தற்காலிக பாராளுமன்றத்தால் ஏற்றப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ பார்க்க போனால் ரெண்டு மூணு ஸோ ரெண்டும் தான் வந்து சரியானவை நெக்ஸ்ட் கொஷின் ஷேடோ அதாவது ஷேடோ அப்படின்னா என்ன எந்த நாட்டின் நிர்வாக சிறப்பு கூறுகளாக நிழல் அமைச்சரவை அமைந்துள்ளது ஸோ நிழல் அமைச்சரவை எந்த நாட்டோட சிறப்பு கூறு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிரிட்டன் சரிங்களா பிரிட்டனோட அமைச்சரவை வந்து நிழல் அமைச்சரவை அப்படின்னு சொல்லி அதோடய சிறப்பு கூறுகளை வந்து சொல்கிறாங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான இந்த பொலிட்டிக்கல் சயின்ஸு ஸோ மாதிரி தேர்வில் ஸோ நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறோம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த வீடியோவில் பார்த்துடலாம் கண்டினியூ வந்து அடுத்த வீடியோவில் பார்த்துடலாம் அது மட்டும் இல்லாமல் ஹிஸ்ட்ரி புக்கு சயின்ஸு ஸோ எல்லாமே வந்து நம்ம இனிமேல் வந்து மாதிரி தேர்வை பார்க்க போகிறோம் சரிங்களா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போது ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்